அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்க்லிஃப்ட் சேஃப்டி. ஃபோர்க்லிஃப்ட்ன்றது ஒரு இன்றியமையாத எக்யூப்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கம்பெனியில் வேர் ஹவுஸ் இருக்குது அப்படின்னாக்க, ரேக் சிஸ்டம் இருக்குனாக்க, ஃபோர்க்லிஃப்ட் இல்லாமல் எந்தவித ஒர்க்கும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு முக்கியமான யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் இது. அதே சமயம் இதை முறையாக கையாளலைனா பெரிய டேஞ்சரஸான எக்யூப்மெண்ட்டாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஓஷா கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு வருடமும் 35,000 சீரியஸ் இன்ஜுரிஸ் நடக்குது, 85 பேர் இறந்து போயிறாங்க ஃபோர்க்லிஃப்ட் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ்னால. பெரும்பாலான பேர் அடிபடுறது பார்த்தீங்கன்னாக்க பெடஸ்ட்ரியன்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோர்க்லிஃப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது கிளாம்புள்ள ஃபோர்க்லிஃப்ட்டு, அப்புறம் வந்து உயரத்தில் வைக்கக்கூடிய ஸ்டாக்கரு, அப்புறம் நார்மல் ஃபோர்க்லிஃப்ட்டு, இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்க்லிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்க என்ன வந்து ஃபியூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆப்ரேட்டட் ஃபோர்க்லிஃப்ட்டு, ரெண்டாவது டீசல் ஆப்ரேட்டடு ஃபோர்க்லிஃப்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா எல்பிஜி இல்லாட்டினா கேஸ் ஆப்ரேட்டடு ஃபோர்க்லிஃப்ட்டு. ஒவ்வொரு ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் உள்ள ஹசார்ட்ஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபோர்க்லிஃப்ட்டில் ஏற்படக்கூடிய காமனான ஹசார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டக்கு பை ஃபோர்க்லிஃப்ட்டு, ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஒருத்தர் மேலே மோதிடலாம், இல்லை ரேக்ஸ் இருக்கும் உங்களுடைய வேர் ஹவுஸில் அதில் மோதி ரேக்ஸே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரில் மோதிடலாம். ரெண்டாவது ஹசார்ட் பார்த்தீங்கன்னா காட் இன் பிட்வீன், அதாவது ஒரு ஆள் வேலை பார்க்கும்போது ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் மாட்டி அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டக் பை ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஏதாவது மெட்டீரியலை தூக்கும்போது மெட்டீரியல் கீழே விழுந்து அடிபடலாம். நான்காவது பார்த்தீங்கன்னாக்க ஃபால் ஃப்ரம் ஃபோர்க்லிஃப்ட், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபோர்க்லிஃப்ட்டை ஆட்களை உயரத்தில் லிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சமயத்தில் மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. இது ஒரு தவறான பழக்கம் தான், பட் சில கம்பெனிஸில் வந்து இது பண்ணுவாங்க. ஓவர் டேர்னிங் ஆஃப் ஃபோர்க்லிஃப்ட், அதாவது ஃபோர்க்லிஃப்ட் வேகமாக போகுது, ஒரு கார்னரில் திரும்புது, இல்லை ஒரு ரேம்பில் ஏறுது இறங்குறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஓவர் டேர்ன் ஆகி டாப்பில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இப்போ இந்த ஃபோர்க்லிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு எளிமையாக விளக்கலாம். பார்த்தீங்கன்னாக்க ஒரு கவுண்டர் வெயிட் இருக்குது, ஒரு வெயிட்டில் லோடு இருக்குது, நடுவில் வந்து ஃபல்க்ரம் இருக்குது. இந்த ஃபல்க்ரம் தான் வந்து ஃபோர்க்லிஃப்ட்டு தூக்கக்கூடிய இந்த ஒரு டயரு, இந்த ஃபோர்க்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு எஸ்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்குது, அதை தாண்டி லோடை வைக்கும்போது அந்த ஃபோர்க்லிஃப்ட் பேலன்ஸை வந்து இழந்து ஃபோர்க்லிஃப்ட் டாப்பில் ஆயிரும். அதாவது ஃபோர்க்கு கீழே விழுந்துடும், டயர் பின்னாடி இருக்க டயர் வந்து கவுண்டர் வெயிட்டு இதெல்லாம் முறையாக இல்லாமல் ஃபோர்க்லிஃப்டே வந்து பின்னாடி தூக்கப்பட்டு ஃபோர்க்லிஃப்ட் வந்து கீழே விழுந்துடும். முதல் ஹசார்ட் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டக் பை ஃபோர்க்லிஃப்ட், அதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் முன்னாடியோ பின்னாடியோ ஆட்கள் வரும்போது அவங்க மேலே மோதி ஏற்படக்கூடிய ஸ்டக் பை ஹசார்டு ஃபோர்க்லிஃப்ட்டு. சம்டைம்ஸ் ஃபோர்க்லிஃப்ட் வந்து ரேக்கில் மோதக்கூடிய ஸ்டக்கும் நடக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காட் இன் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோர்க்லிஃப்ட், ஃபோர்க்லிஃப்ட் லோடு பண்ணும்போது இல்லை அன்லோடு பண்ணும்போது ஆட்கள் நடுவில் போனாக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு பொருட்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்க அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க ஸ்டக் பை ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபோர்க்லிஃப்ட்டில் வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போகும்போது இல்லை பைப்பை தூக்கிட்டு போகும்போது இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து முறையாக வைக்காமல் லூஸாக இருந்து கீழே விழுந்து ஆட்களுக்கு காயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஃப்ரம் ஃபோர்க்லிஃப்ட்டு, அதாவது ஃபோர்க்லிஃப்ட்டு ஃபோர்க்கு மேலே இருந்து வேலை பார்க்கும்போதோ இல்லை வந்து மெட்டீரியலை தூக்கும்போதோ அதில் அந்த மெட்டீரியல்லாம் கீழே விழுந்து ஆட்கள் கீழே விழுந்து அடிபடக்கூடிய ஆபத்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டேர்னிங் ஹசார்ட்ஸ், அதாவது ஃபோர்க்லிஃப்ட் வேகமாக போய் திரும்புகிறாங்க, இல்லை ரேம்பில் இறங்குறாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க முறையான பாதையை ஃபோர்க்லிஃப்ட்டுக்குரிய பாதையை யூஸ் பண்ணாமல் வேறு இடத்துக்கு போகும்போது கீழே விடக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து ஓவர் டேர்னிங் ஹசார்ட்ஸ்னு நம்ம சொல்லலாங்க. வேறு என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து எல்பிஜி ஃபோர்க்லிஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க கேஸ் லீக் ஆகலாம், ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஹசார்ட்ஸ் இருக்கும். இப்போ பேட்டரி ஆப்ரேட்டர் ஃபோர்க்லிஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்க பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணுவாங்க, அங்கே வந்து ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஃப்யூம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், அப்புறம் வந்து ஹைட்ரஜன் கேஸை வந்து ஜென்ரேட் பண்ணும், அந்த மாதிரி இடத்துல வந்து ஹசார்ட்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபிட்டிங்ஸ்லாம் சில கம்பெனிஸில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டீசல் ரிலேட்டட் ஃபோர்க்லிஃப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னாக்க அந்த டீசல் எமிஷன் வரும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த ஃபுட்டு ரிலேட்டடு எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸில் வந்து அந்த டீசல் ஃபோர்க்லிஃப்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபோர்க்லிஃப்ட் சம்மந்தப்பட்ட விபத்துகளுக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் காரணி விசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னாக்க ஆப்ரேட்டர்னால முன்னாடி இருக்கக்கூடிய லோடை பார்க்க முடியாது, இல்லை வந்து ஒரு பிளைண்டு காரணத்தில் திரும்பும்போது யார் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியாதுங்க. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ரேட்டர் வந்து சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது,
அதாவது ஒரு ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு ஸ்பீட் லிமிட் இருக்குது, 5 கிலோமீட்டர்னு வச்சுருப்பாங்க. வேகமாக போகிறது, வேகமாக போய் டேர்ன் பண்ணுறது, ஃபோனை பேசிகிட்டே திரும்புறது, இல்லை ஆப்ரேட்டர் பக்கத்தில் வந்து ஒருத்தரை வந்து உட்கார வச்சுட்டு வந்து வண்டியை ஓட்டுறது, அப்புறம் வந்து சேஃப்டி ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் வயலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குங்க. ஃபெயிலியர் டு அசஸ் த லோட் கெப்பாசிட்டி, அதாவது ஒவ்வொரு ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் சேஃப் ஒர்க்கிங் லோடு இருக்கும். இப்போ 2 டன் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட்டர்ஸ் இதோட கூட தூக்குவோம் ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாங்க, அதனாலையும் விபத்துக்கள் நடக்குங்க. அன்சேஃப் ஆர் ஓல்டு ஃபோர்க்லிஃப்ட், அதாவது மெயின்டெனன்ஸே இல்லாத டயர்லாம் மழுங்கடிச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லிஃப்டில் வந்து பிரேக் ஒர்க் ஆகாது, லைட் ஒர்க் ஆகாது, ஆயில் லீக் ஆகிட்ருக்கும், இந்த மாதிரி வந்து ஃபோர்க்லிஃப்ட் யூஸ் பண்ணவே ஃபிட் இல்லாத ஃபோர்க்லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது விபத்துக்கள் ஏற்படுங்க. ரிஸ்க் டேக்கிங் ஹாஸ்பிளே, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறையா ரிஸ்க் எடுக்கிறது, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது, அப்புறம் வந்து விளையாட்டுத்தனமாக வண்டியை ஓட்டுறது, மோதிராப்பில் போய் இது பண்ணுறது, அப்புறம் பேசிக்கிட்டே ஓட்டுறது, திரும்பி பார்க்காம ரிவர்ஸ் எடுக்கிறது, இதனாலையும் விபத்துக்கள் ஏற்படுங்க. 6வது காரணம் மிக முக்கியமான காரணம், நிறைய வேர் ஹவுசஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெடஸ்டின்ஸுக்கு தனிப்பாதை இருக்காது, ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட்டுக்கு தனிப்பாதை இருக்காது. இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணாதனால பெடஸ்டின்ஸ் இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணுவாங்க, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, அவங்க வந்து பெடஸ்டின் மேலே மோதிடுவாங்க, நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணாதும் ஒரு முக்கியமான காரணங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கோஆப்பரேஷன், அதாவது லோடை ஒழுங்காக வைக்காமல் இருக்குது, அந்த ஃபோர்க்லிஃப்ட்டில் வந்து லோடை ஏற்றுறவங்களுக்கும் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கும் சரியான கம்யூனிகேஷன் கோஆப்ரேஷன் இல்லாதனால விபத்துக்கு நடக்குங்க. ஃபோர்க்லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இங்கே சொல்லி ஆகணும், நிறைய சேஃப்டி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னாக்க டிபேட் ஓடிட்டுருக்கும், அதாவது ஃபோர்க்லிஃப்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்டு கீழே வருதா இல்லை வரலையா. சில பேர் சொல்லுவாங்க மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஃபேக்ட்ரியில் ஓடக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது, அதாவது எந்தெந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நம்பர் பிளேட் இருக்கோ அந்த மாதிரி வண்டிகள் மட்டும்தான் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க 2004 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு, அதுபடி பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்க்லிஃப்ட் வந்து நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இந்த டிபேட்டுக்கு நம்ம போவேன்னா சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டிரைவர்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. பெரும்பாலான ஸ்டேட்ஸில் வந்து இந்த லைசன்ஸ் வந்து டிரைவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து என்ன அப்படின்னாக்க, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மினிமம் வந்து ஒரு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும், அந்த கம்பெனியோ இல்லை வந்து கான்ட்ராக்டரோ அவங்கள ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு முறையான பயிற்சி கொடுத்துருக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், இந்த ஃபோர்க்லிஃப்ட்டுக்காகவே தனியாக அகாடமி இருக்குது, அவங்க ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க சரி, இல்லை அந்த ஃபோர்க்லிஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு 2 டேஸ் ட்ரைனிங் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கனாக்க அது கூட ஓகே. ஸ்பீட் லிமிட் ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய விபத்துகளுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக வண்டியை ஓட்டுறது, வேகமாக வண்டியை ஓட்டி திரும்புறது. முறையான ஸ்பீட் லிமிட்னு பார்த்தீங்கன்னாக்க 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், இதுதான் வந்து சரியான ஸ்பீட் லிமிட்டுங்க. இந்த வெஹிக்கிளை ஒவ்வொரு நாளும் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணணும், பிரேக் ஒழுங்காக பிடிக்குதா, ஆயில் லீக்கேஜ் இருக்குதா, லைட்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ரிவர்ஸ் ஹார்ன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, இது எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணணும். சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் இல்லாமல் மற்றவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஃபோர்க்லிஃப்ட்லேயே வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆத்தரைஸ்டு டிரைவர்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கும் போதே ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், மற்றவங்க யாரும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், டிரைவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்க பெடஸ்டின்ஸை கவனித்து இவர் மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த பெடஸ்டின்ஸை அலர்ட் பண்ணணும், அதாவது திரும்பி பார்த்து ஹார்ன் அடிக்கலாம், இல்லை வந்து முன்னாடி போகும்போது ஹார்ன் அடிக்கலாம், அவங்கள வேறு வகையில் வார்ன் பண்ணலாம். சில ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஃபோர்க்லிஃப்டோட ஆபத்து தெரியாது, அவங்களுக்கு வந்து முறையான அவங்க வார்னிங் கொடுக்கணும், ஹார்ன் அடிக்கணும், அவங்கள வந்து வார்ன் பண்ணணும். அவங்க வந்து கேட்கல அப்படின்னாக்க சூப்பர்விசர்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி முறையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை என்ஷூர் பண்ணணுங்க. இவர் வந்து டேர்ன் பண்ணும்போது வண்டியை வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் பண்ணி தான் டேர்ன் பண்ணணுங்க. அதே மாதிரி வந்து ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுடைய வண்டியோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ லோடை தூக்கலாம், எவ்வளோ ஹைட்டில் தூக்கலாம், இதை பற்றி முறையான அறிவு வேண்டுங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தியரி ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃபீல்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்கள ஆத்தரைஸ் பண்ணி அவங்களுடைய ஹெல்மெட்டில் வந்து ஃபோர்க்லிஃப்ட் ஆத்தரைஸ்டு ஆப்ரேட்டர்னு ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஃபிட்டாக இருக்கணும். அதை என்ன பண்ணணும், நிறையா ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு வந்து
டெய்லி வந்து ஆப்ரேட்டர் செக் பண்ணணும், ஒரு பேசிக் செக் பண்ணுவார், அதாவது பேட்டரி ஒர்க் ஆகுதா லைட் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டுன்னு. வீக்லி வந்து அந்த மெயின்டெனன்ஸ் செக்ஸு, ஆயில் சரியாக இருக்கா, பிரேக் ஆயில் சரியாக இருக்கா, ரிவர்ஸ் ஆன ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். பீரியடிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரர் என்ன மாதிரி அவங்க வந்து செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டாக பார்க்கணுங்க. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதலாவது, ஃபோர்க்லிஃப்ட்டை வந்து ஓவர்லோடு பண்ணக்கூடாது, அதோடைய கெப்பாசிட்டி என்ன, லோடு சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணுங்க. ரெண்டாவது வந்து, ஃபோர்க்லிஃப்டில் யாரையும் வந்து ஏற்றிட்டு முன்னாடியோ பின்னாடியோ சைட்லேயோ வச்சுட்டு போகக்கூடாதுங்க. ஸ்பீட் லிமிட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. ஃபோர்க்லிஃப்டில் யாரையும் உயரத்தில் ஏற்றக்கூடாது. அதாவது ஃபோர்க்லிஃப்ட் வந்து மிக உயரமான இடத்துல வந்து மெட்டீரியல்லாம் வைக்கும்போது பார்வை வந்து சரியாக தெரியாது. அதை வந்து முறையாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஹைட்டில் நம்ம வைக்கலாம், எப்படி வைக்கலாம்னு பார்த்துட்டு, இந்த ஆபத்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டாக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஃபோர்க்லிஃப்ட் யூஸ் பண்ணும்போது இருக்குங்க, அதை முறையாக நம்ம வைக்கணும், இல்லாட்டினாக்கா மெட்டீரியல் கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ வந்து ட்ரக்ஸ் எல்லாம் லோட் பண்ணும்போது, டாக்ஸ்லாம் லோட் பண்ணும்போது, லோடிங் டாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இந்த ஃபோர்க்லிஃப்ட் ஓவர் ஷூட் ஆகி அந்த லோடிங் டாக்ஸை தாண்டி கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. பிளைண்டு கார்னர்ஸில் ஸ்லோ டவுன் பண்ணி ஹார்ன் பண்ணி தாங்க போகணும். சில ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்க்லிஃப்டில் வந்து லோடை வச்சு ரைஸ் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை வந்து தடப்பட்டு போகும், கூடிய வரைக்கும் அதை தவிர்த்துறது நல்லது. அதை தவிர்க்க முடியல அப்படின்னாக்க, இவங்க வந்து லோடை தூக்கிட்டு பார்வை சரியாக கிடைக்கல அப்படின்னாக்க ரிவர்ஸில் போய் தான் அந்த லோடை கொண்டு போகணுங்க. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸு இந்த டேர்னிங்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்தில் யாராவது ஹெல்பர்ஸோ இல்லை வந்து லோட்மேனோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க காலில் ஏற்றிடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஃப் டிஸ்டன்ஸில் அவங்கள இருக்க சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஃபோர்க்லிஃப்ட் வந்து கீழே உழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக எப்போதுமே பெல்ட்டு சீட் பெல்ட்டு போட்டிருக்கணும். அவர் வந்து அந்த உழக்கூடிய மிஷின்லேருந்து ஜம்ப் ஆகிடக்கூடாது. ஜம்ப் ஆகும்போது என்ன அப்படின்னாக்கா ஃபோர்க்லிஃப்டே அவர் மேலே உழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்குங்க. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது பிரேக்ஸை வந்து சடனாக அப்ளை பண்ணக்கூடாது. அந்த டைத்தில் என்னவும் அப்படின்னாக்கா ஜெர்க்காகி லோடுலாம் கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இப்போ வந்து ஃபோர்க்லிஃப்டில் லோடோட நம்ம ரேம்ஸில் போகிறோம் அப்படின்னாக்க ரேம்ப்லேருந்து கீழே வர்றது அப்படின்னாக்க ரிவர்ஸில் தான் வரணும். கிளைம் பண்ணுறோம் ரேம்பில் முன்னோக்கி போகிறோம் அப்படின்னாக்க ஃபார்வர்டு பொசிஷனில் தாங்க போகணுங்க. இப்போ வந்து ஃபோர்க்லிஃப்ட் வந்து ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், அதாவது மழை பெஞ்சிருக்கு, சரியான ட்ராக்ஷன் கிடைக்காது டயருக்கும் தரைக்கும், இல்லை ஒரு ஆயிலி சர்ஃபேஸ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வண்டியை ஓட்டிகிட்டு போகணுங்க. ஃபோர்க்லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிஸில் நான் பார்த்த பெஸ்ட் ப்ராக்டிசஸை இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபோர்க்லிஃப்ட்டு பார்க்கிங் ஏரியா எப்படி வந்து உங்களுடைய காருக்கு ட்ரக்குக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு தனியாக பார்க்கிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்க பெடஸ்ட்ரியன்ஸும் ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் தனித்தனி பாதை இருக்காது, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணுவாங்க, நிறைய அடிபடும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க ஆப்ரேட்டர்ஸ் நடந்து போகிறதுக்கு தனியாக பாதை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல ஆப்ரேட்டர்ஸ் கிராஸ் பண்ணுமோ அந்த இடமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளிநாட்டில் எடுத்த ஒரு படம். இதை பார்த்தீங்கன்னாக்க மிக தெளிவாக எங்கே அவங்க போகலாம் எங்கே போகக்கூடாது ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றது சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்களை வார்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெட் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறமே ரிவர்ஸ் வந்தாலும் சரி இல்லை நார்மலாக ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த லைட் சரியும் பக்கத்தில் இருக்கவங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளிநாட்டில் இருந்த ஒரு ஃபோர்க்லிஃப்ட், அதாவது ஒரு டிரைவர் வந்து ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணி ஜகஜோதியாக இருக்கும். இது வந்து மூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப உஷாராயிருவாங்க. இதெல்லாம் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் சிஸ்டம், அதாவது வேர்ஹவுஸில் வந்து ஆட்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்மெட்டில் வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்க்லிஃப்ட்லேயும் வந்து சென்சார் இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டி வந்து ஃபோர்க்லிஃப்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்க இம்மிடியேட்டாக ஆப்ரேட்டரை அலர்ட் பண்ணும், பக்கத்தில் வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக ஆப்ரேட்டரை அலர்ட் பண்ணும், அவர் சுதாரித்து வண்டியை நிப்பாட்டிடலாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபோர்க்லிஃப்ட் சம்மந்தப்பட்ட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஹசார்ட்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ். உங்களுக்கு எதுவும் இதை தாண்டி தெரிய வந்துச்சுனாக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.